ஆஸ்பர் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ், குர்ஆன் சுன்னாவை கற்பதற்கான நவீன கற்றல் முறை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் தஜ்வீதுனுடைய இரண்டாவது அமர்வில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதுவீராக. அந்த ஒரு பயிற்சிக்கான ஒரு முயற்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இதில் நாம் முதல் பாடத்தில், முதல் அமர்வில், ஃபர்ஸ்ட் செஷனில் குர்ஆன் அதாவது தஜ்வீதினுடைய இலக்கணம் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம் என்ன, அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அவசியம், தஜ்வீத் கற்றுக்கொள்ளாததனுடைய விபரீதம், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஹைர், அதை பற்றியான குறிப்புகளை அழகிய முறையில் நீங்கள் எடுத்திருப்பீர்கள். அதை தொடர்ந்து இன்ஷால்லா இன்றைய தினத்தினுடைய தேதியை நீங்கள் குறிப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் செகண்ட் செஷனுடைய நோட்ஸை இன்ஷால்லா எழுதிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து அரபிக் ஆல்ஃபபெட்ஸ் பார்க்க போகிறோம், லெட்டர்ஸ், அரபு எழுத்துகள், சரிங்களா. அல் ஹுரூஃபுல் ஹிஜாஇயா என்று இது அரபு மொழியில் சொல்லப்படும் அரபு எழுத்துக்கள், அரபிக் லெட்டர்ஸ். அந்த எழுத்துக்களை தான் நம்ம இன்ஷால்லா இப்பொழுது, மொத்தம் 29 எழுத்துக்கள் இருக்குது அல்லவா, அதை பற்றி தான் நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இந்த அரபு எழுத்துக்கள் எங்கிலிருந்து வெளியாகிறது, இதனுடைய வெளியேற்றம் எங்கிலிருந்து என்று பார்க்கும் பொழுது மஹ்ரஜ் என்று நாம் அதனை சொல்லுவோம். எழுத்துக்கள் வெளியேறக்கூடிய இடத்திற்கு மஹ்ரஜ், மஹ்ரஜ் வெளியேறும் இடம், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட், நிக்கல் நெக்கி ஜகா அப்படின்னு சொல்லுவாங்க, வெளியாகக்கூடிய இடம். அது வந்து முதல்ல நம்மளுடைய உறுப்பிலிருந்து ஐந்து பாகம் இருக்குது, ஐந்து பாகங்களிலிருந்து எழுத்துக்கள் வெளியேறும். ஒன்று ஒன்று வந்து அல் ஹைஷூம், அல்லது ஜவுஃப், அல்லது ஹல்க், ஹலக், அல்லது ஷஃபத்தான், அல்லது லிசான். இது என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம், சரிங்களா. அந்த ஐந்து இடங்கள் அப்படிங்கிறது வந்து அல் ஹலக், அல் ஹலக் அப்படின்னு சொன்னால் தொண்டை, தொண்டை பகுதியிலிருந்து சில எழுத்துக்கள் வரும். அது என்னென்ன எழுத்துக்கள்னா பார்க்க போகிறோம், சரிங்களா. அல் லிசான், நாக்கு, நாவிலிருந்து, அதிலிருந்து சில எழுத்துக்கள் வெளியாகிறது. அதிலிருந்து நுனிநாக்கு, நடுநாக்கு, உள்நாக்கு என்றும் அது வேறுபடும். அஷஃபத்தான் என்று சொன்னால் இரண்டு உதடுகள், அலம் நஜ அல்லஹு ஐனேனி வலிசானு ஒஷஃபத்தைன் என்றெல்லாம் சொல்கிறான். இரண்டு உதடுகள், இரு நாவுகளை, உதடுகளை நாம் படைத்தோம். ஷஃபத்தான், சரிங்களா, இரண்டு உதடுகள், அதன் மூலமாகவும் எழுத்துக்களை வெளியேறும். அல் ஜோஃப், த எம்டி ஸ்பேஸ் இன் தி மவுத், அதாவது வாயின் உட்பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிடம், இதிலிருந்தும் சில எழுத்துக்கள் வெளியேறுகிறது. அல் ஹைஷூம், அல் ஹைஷூம் என்று சொன்னால் மூக்கு, மூக்கு பகுதியிலிருந்தும், இன்னர் சைட் ஆஃப் தி நோஸ், உள்பகுதி, மூக்கு பகுதியிலிருந்தும் சில எழுத்துக்கள் வெளியேறுகிறது. இந்த ஐந்து இடத்திலிருந்து வெளியேறக்கூடிய 28 எழுத்துக்கள், மொத்தம் 29, அது உச்சரிப்பாக 28 இருக்கிறது. அதை தான் இப்போ 1 by 1 இன்ஷாஅல்லாஹ் பார்க்க போகிறோம், பார்க்கலாமா. ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம கோர்ஸில் வந்து நம்ம ஆல்ஃபபட் எழுத்துக்கள்லேருந்து நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஆரம்பிக்க போகிறோம், சரிங்களா. அந்த எழுத்துக்களுடைய அறிமுகம் தான் இது. இதுதான் அந்த 28 எழுத்துக்கள். இந்த 1 by 1 இன்ஷாஅல்லாஹ் இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் 28 இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அலீஃப் என்பதாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஹம்சா என்ற ஒரு எழுத்து இருக்குது, அது இரண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்த்தா 29 அது கணக்கிடப்படும். ஆனால் அலீஃப் ஹம்சா ஒன்று தான். ஏன்னா ஹரக்கத் வைக்கும் பொழுது அலீஃபில் நீங்கள் மேலே ஒரு ஃபத்ஹா உதாரணத்துக்கு வச்சாலும் சரி, ஹம்சாவில் ஒரு ஃபத்ஹா மேலே வச்சாலும் சரி, அது அ இ உ என்று வரும் பொழுது அது ரெண்டும் ஒன்று தான். அதனால் அதை இரண்டையும் வேறுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பது அறிஞர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் ஹம்சாவை வேறுபடுத்தி காட்டாமல் ஆல்ஃபபெட்ஸ் வைஸ் அலிஃப் அப்படின் என்பதாக ஆரம்பித்து ஹம்சாவை நீக்கிய வண்ணமாக அதை குறிப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில் 28 எழுத்துகள். ஹைர் அலம்துல்லா, இப்போ 1 by 1 இப்போ நம்ம பார்ப்போம், பாருங்கள். முதல் எழுத்து அலிஃப். அலிஃப் இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த 28 எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணும் அதை பண்புகளோடு, ஏன்னா தஜ்வீதில் ரெண்டு மேட்டர் இருக்குது. ஒன்று, அந்த மஹ்ரஜை எந்த இடத்துலேருந்து வெளியேற வேண்டும், அந்த இடத்துலேருந்து அதை வெளியேற்ற வேண்டும், அந்த உச்சரிப்பில் அதற்கான பண்பையும் வழங்க வேண்டும் என்று நம்ம படிச்சிருக்கோம். அதனால் அந்த எழுத்தை எப்படி சொல்லணும், அதை எந்த விதத்தில் சொல்லணும், தடிப்பமாகவா, மென்மையாகவா, உயர்த்தியா, தாழ்த்தியா, அந்த மாதிரியான பண்புகளோடு சொல்லணும். இந்த ரெண்டு விஷயமே முக்கியம், சரிங்களா. அந்த அடிப்படையில் இது ஒரு மென்மையான எழுத்து தான் அலிஃப். இதை நம்ம உச்சரிக்கக்கூடிய முறை என்பது அலிஃப். சூரா பக்ராவுடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குது, அலிஃப், அப்புறம் லாம் மீம் என்று வருகிறது, அலிஃப் லாம் மீம். அதெல்லாம் பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதை நம்ம அலிஃப்னா சொல்லணும், ஆஸ் ஆல்ஃபபெட்டாக இதை வந்து நம்ம அலிஃப் என்பதாக சொல்லுவோம். அதில் அந்த மூணு ஃபார்ம் காட்டுறாங்க. அலிஃப் என்பது தனித்து வரும்பொழுது எப்படி இருக்கும், நடு எழுத்தாக வரும்பொழுது எப்படி இருக்கும், இறுதி எழுத்தாக வரும்போது எப்படி இருக்கும், முந்தைய எழுத்தினுடைய தொடர்ச்சியோட
அந்த அலிஃப் வருது. அலிஃபுக்கு பிறகு அடுத்து எழுத்து இருந்தாலும் அது தொடராது. அதனால தான் நடுவில் காட்டும் போது அலிஃப் என்பது அடுத்து தொடராமல் இருக்குது. இது அலிஃபினுடைய ஃபார்ம்ஸ், த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் அலிஃப். அதாவது தனித்து வந்தால் அல்லது முதல் எழுத்தாக வந்தால், நடு எழுத்தாக வந்தால், இறுதி எழுத்தாக வந்தால் இப்படி தான் இருக்கும் என்பதாக. அடுத்து பா, இது எளிமையான முறையில் நம்ம பா பா என்பதாக குறிப்பிடணும். சரிங்களா, நீங்களும் அப்படி சொல்லி பழகுங்க. பா இதை வந்து உருது முறைப்படி கொண்டவர்கள், உருது முறைப்படி கற்றுக் கொடுத்தவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பே என்பதாக சொல்லிக் கொடுத்துட்டாங்க. அலிஃப் பே தே சே ஹே என்பதாக. சரிங்களா, அந்த ஏ ஏன்னு முடிகிறதெல்லாம் உருது ஸ்லாங். உருதுல தான் வந்து கர்சே வாசே, இந்த ஏ உச்சரிப்பு என்பது உருதுல தான் வரும். அரபியில் வந்து ஏ உச்சரிப்பே இல்லை, ஆ இ உ அவ்வளோதான் இருக்குது, ஆ இ உ ஐ இருக்குது. சரிங்களா, அந்த ஓ ஏ அப்படிங்கிறதெல்லாம் உருது மற்ற மொழிகளில் வரக்கூடியது. அந்த ஏன்னா உருதுலேயுமே ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. உருதுலேயுமே அலிஃப் பா பா டா டா அந்த மாதிரி பல உச்சரிப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் பாவும் இருக்குது, பாவும் இருக்குது, பேயும் இருக்குது, பேயும் இருக்குது. அந்த அடிப்படையில் அது சொல்லித்தரப்பட்டதன் அடிப்படையில் அந்த சில மக்கள் அரபி எழுத்தையுமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா, எனிவே அதில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு சரியாக தான் இருக்கும். பேன்னு சொன்னாலும் பான்னு சொன்னாலும் அந்த ப அந்த பி உச்சரிப்பு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் வந்து பொருள் மாற போகிறதில்ல. ஆனால் ஆல்ஃபபெட்டாக சொல்லும் போது அது ஒரு ஸ்டைலாக ஒரு ஸ்லாங் மாறுற மாதிரி அது வந்து பே சேங்கிற ஸ்லாங்கில் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நம்ம அசல் அரபு ஸ்லாங் என்பது ஆ உச்சரிப்போடு தான் எழுத்துக்களை உச்சரிக்கணும். பா த என்பதாக அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். அது உருது ஸ்லாங்கிலேருந்து வந்தது. அது உருது ஆசிரியர் மூலமாகவும் இங்கே வந்து அதிகமாக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதன் காரணத்தினால் அது உள்வாங்கப்பட்டு அந்த முறைப்படி பல இடங்களில் இன்றும் அது பயிற்சி அளிக்கப்படுகிறது. முற்றிலும் அந்த உச்சரிப்பு தவறுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் உருது உச்சரிப்பு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சில நேரங்களில் உருது உச்சரிப்பும் இருக்குது. உதாரணத்துக்கு தால் ஜால் தான் உருதை பொறுத்த வரைக்கும், சுவாது சுவாது தான் உருதை பொறுத்த வரைக்கும். அந்த உச்சரிப்பே வந்துருச்சுன்னா தவறு, ஏன்னா அதுக்கு அரபி உச்சரிப்பு என்பது வேறுபடும். மற்றபடி பாவ பேன்னு சொல்கிறாங்க, உச்சரிப்பை மாற்றிட்டு தான் நம்ம சொல்ல மாட்டோம். அதில் ஒரு சின்ன புரிதல் என்பது நம்மளுக்கு வேணும் என்பதாக இது ஆரம்பத்தில் நான் பதிவு செஞ்சிடுறேன். ஆக மொத்தம் அரபு உச்சரிப்பு படி நம்ம இப்போ கற்றுக்குவோம், வேறு எதையும் நம்ம குழப்பிக்க தேவையில்லை. அலிஃப் இந்த எழுத்துக்கு பேர் ப, முதல் எழுத்தாக, நடு எழுத்தாக, இறுதி எழுத்தாக வந்தால் எப்படி இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமேல் இதை நான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, அந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக வந்தால் இப்படி இருக்கும், மிடிலாக வந்தால் பா இப்படி இருக்கும், இறுதியாக வந்தால் இப்படி இருக்கும். இதை எப்படி சொல்லணும், ப ப சொல்லுங்க ப. சரிங்களா, பா பா அப்படின்னு சொல்லக்கூடாது. பிஏஏ என்பது தான் இதுக்கான ஸ்பெல். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அதுக்காக நம்ம பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மென்மையாக தான் சொல்லணும், இது தாழ்வான எழுத்து தான். ப ப ப ஓகேங்களா. இப்போ வார்த்தைகள்லாம் நம்ம பின்னாடி படிக்கலாம். அதே மாதிரி இதையும் மென்மையாக சிரித்த வண்ணமாக சொல்லணும். த த த இங்கே த அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் த அதான் சொல்லுவோம். த அப்படின்னு கேட்கும்போது வாய் சிரிக்கும், சிரிச்சிட்டே தான் கேட்போம். த அந்த மாதிரியே இதை சொல்லலாம். த த நம்ம தமிழ் மொழி மக்களுக்கான பயிற்சிங்கிறனால தமிழோட சில விஷயங்களை நான் ஒப்பீடு செய்து சொல்கிறேன். தேவையான இடங்கள்ல ஆங்கிலம் உருதுக்கான ஒரு சப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷால்லாம். சரிங்களா, த நார்மலாக நம்ம தமிழில் சொல்லக்கூடிய த என்பதை போன்றதான். இதை நம்ம எப்படி சொல்லக்கூடாதுன்னா உயர்த்தி த த அப்படின்னு சொல்லக்கூடாது. த த ஓகேங்களா, த நான் சொல்கிறதோடு நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இது ஒரு ஸ்பெஷல் லெட்டர். என்ன அப்படின்னு சொன்னால், நுனிநாக்கை மேல் பல்லினுடைய என்ன சொல்கிறது அந்த நுனியில் வைக்கணும். சரிங்களா, டிப் ஆஃப் தி டங்கை வந்து பாட்டம் ஆஃப் தி அப்பர் டீத்தில் வச்சு சொல்லணும். ச சா இருக்குல்ல, சா சா நீங்கள் சான்னு சொன்னீங்கன்னா நாக்கு எங்கே படும்னா கீழே படும், கீழ் பல்லில் கீழ் ஈரில் படும். சா சொல்லி பாருங்க, சா 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 அந்த சா சா சான்னு சொல்லக்கூட அந்த எஸ் உச்சரிப்பையே மேல் பல்லு நுனியில் வச்சு சொல்லுங்க. ஃப 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 அவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப உயர்த்தி ஃபோ ஃபோ அப்படி சொல்ல தேவையில்லை. சரிங்களா, ஃப ஃப ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டால் நம்ம நல்லது. சரிங்களா, இந்த உச்சரிப்பில் இருக்கு. நம்மளை தெரிஞ்ச வார்த்தைகளோட உதாரணத்தை நான் ஒன்று ரெண்டு சொல்கிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸில் எழுதிக்கங்க. நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட என்ஏ எஃப்எஃப்ஏஎஸ்ஏ அப்படின்னு நீங்கள் எழுதுனா கூட போதும், தப்பு கிடையாது. சரிங்களா, என்ன அப்படின்னா இந்த உச்சரிப்பு அந்த எழுத்துல இருக்கு, இந்த எழுத்து அந்த வார்த்தையில் இருக்கு, நம்ம அதை கவனம் இல்லாமல் சொல்லியிருக்கலாம். நஃபா சாத்தின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணி பாருங்கள், நஃபா சாத்தின்னு சொல்லியிருக்கலாம். நஃபா சாத்தின்னு சொன்னால் நாக்கு கீழேப்படுது, கீழேப்படக்கூடாது, நுனி நாக்கு மேல் பல்லில் படணும். நஃப சாத்தி ஃப ஃப அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஃப நஃப சாத்தி ஃப
நஃபாசாத்தி. இந்த வார்த்தை பெரும்பாலும் 90% மக்களுக்கு தெரியும், 99% மக்களுக்கு தெரியும் என்பதாக நம்ம என்பதற்காக நம்ம சொல்கிறோம். இல்லை இப்போ நம்ம அலிஃப் பாத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், குரானுடைய வார்த்தை நான் எதுவுமே படிக்கலைன்னா கூட நீங்கள் அதை நீங்கள் கேர் பண்ணிக்க வேணாம். இந்த உச்சரிப்பு எப்படிங்கிறது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இந்த ரெண்டாவது செஷனை பொறுத்த வரைக்கும் உச்சரிப்பு வந்தால் மட்டும் போதும். ஃபே, ஓகேங்களா? இப்போ நம்ம படித்தது அலிஃப் ப த ஃப, அலிஃப் ப த ஃப, அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப நீட்டி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்கள் ஜீம். எதெல்லாம் வந்து ஸ்பெஷல் இல்லையோ அதை நம்ம கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மற்ற மொழியிலையும் இந்த எழுத்து உச்சரிப்பு இருக்குது. ஜீம் தமிழ்லையும் எழுதிடலாம், இங்கிலீஷ்ல எழுதிடலாம், ஜாம் மாதிரி ஜீம். சரிங்களா? ஜீம், இதை ஜீம் ஜீம் என்பதாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஜீம் ஜீம், அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதுலேயே ஜீம் இருக்குது, ரஜீம்லேயே ரஜீம்லேயே ஜீம் இருக்குது. அந்த ஜீம் தான் இது. அது எப்படி வரும் அப்படிங்கிறதே பார்த்துக்கிறேங்க. முதல் எழுத்தாக, நடு எழுத்தாக, இறுதி எழுத்தாக வரும்போது ஜீம் ஹாலாம் எப்படி இருக்குங்கிறதே பார்த்துக்கிறேங்க. இது ஹா ஏரோட சொல்லணும், நடுத்தொண்டையிலேருந்து வருது. அது தன்னால் நடுத்தொண்டையிலேருந்து தான் வருது. நம்மளாக கஷ்டப்படுத்து நண்டு தொண்டையிலேருந்து அது கொண்டு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதை நீங்கள் நீங்கள் முறைப்படி சொன்னால் அது முறைப்படி நடுத்தொண்டையிலேருந்து வரும். சரிங்களா? ஜீம் என்பது நடு நாக்கிலிருந்து வருவதாக வரக்கூடிய ஒரு எழுத்து ஜீம். சரிங்களா? நடு டிப் ஆஃப் தி டங்லேருந்து வரக்கூடியது தான் ஜீம். இது வந்து ஹா நடுத்தொண்டை, மிட் ஆஃப் தி த்ரோட். சரிங்களா? ஹா 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 ஹா, ஓகேங்களா? அல்ஹம்து அர் ரஹ்மான் அர் ரஹீம், இதெல்லாம் வரக்கூடியது தான் இந்த ஹா. இப்போது இதை வந்து நான் இந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் லெட்டர் இப்போ சா பார்த்தோன்னா ஃபே சாத்தி சொன்னேன். இது தாண்டி அது எங்கெங்கே இருக்குது? குரானுடைய இறுதி 10 சூறாக்கள், 20 சூறாக்கள் நம்மளுக்கு தெரியும். அல்லது 30 ஜூஸ் நம்ம மனப்படம் செஞ்சுருப்போம். சூரா யாசின் மனநம் செஞ்சுருக்கலாம், அல்லது சூரத்தில் பக்கரால ஒரு சில பக்கங்கள் மனநம் செஞ்சுருக்கலாம். அங்கெல்லாம் வந்து இந்த லெட்டர் எங்கெங்கே வந்துருக்குங்கிறது நல்லா என்ன செய்யணும், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, இங்கெல்லாம் சா இருக்குது, இங்கெல்லாம் வந்து ஹே இருக்குது, ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படிங்கிறத கவனிங்க. இல்லை வரக்கூடாத தவறு என்ன அப்படின்னா, ஹான் இதை வந்து காரி சொல்லக்கூடாது, ஹேன்னு சொல்லிடக்கூடாது. ஸ்பெஷலாக காத்தோட ஹே ஹால்ஸ் விக்ஸ்லாம் நம்ம வாயில் போட்டுட்டு அப்படி செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உச்சரிப்பு தான். காராமல் சொல்லணும் ஹா, ரொம்ப ஈஸி. மேலே புள்ளி இருந்ததுன்னா ஹோ ஹோ. இதை வந்து உயர்வான எழுத்துக்களில் இதுவும் ஒன்று. சரிங்களா? நான் கடைசி ஸ்லைடில் வந்து எந்த லெட்டர்லாம் எந்த ஸ்பெஷாலிட்டி உள்ள லெட்டருங்கிறத நான் கடைசியாக காட்டுறேன். இது வந்து உயர்வான எழுத்துக்களில் இதுவும் ஒன்று. இதை வந்து காரி சொல்லணும். காரி சொல்கிறது மட்டும் இல்லை, ஃப்ளாட்டாக சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் பான்னு சொல்லாதீங்க, பேன்னு சொன்னால் போதும். அந்த மாதிரி இதை வந்து ஹான் சொன்னால் மட்டும் பத்தாது, இதை வந்து உயர்த்து சொல்லணும். ஹோ, இந்த எழுத்தே வந்து உயர்வான எழுத்து, ஹை லெட்டர்னு சொல்லுவாங்க, இஸ்தியலா லெட்டர்னு சொல்லுவாங்க. ஹோ ஹா மட்டும் இல்லை, ஹான்னு சொன்னாலே மஹ்ரஜ் வந்துருச்சு. மஹ்ரஜ் வரணும், சிஃபத்து வரணும் தஜ்வீதை பொறுத்த வரைக்கும். அதனால் இங்கே சிஃபத் என்ன, அது உயர்வான எழுத்து, இஸ்திஇலாவுடைய எழுத்து. அதனால் ஹா பத்தாது, ஹோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹோ, அவ்வளோதான். ஜீம் ஹா ஹோ. அடுத்து தால். இதை ரொம்ப சிம்பிளாக தால் அப்படின்னு சொன்னால் போதும். தால் அப்படின்னு சொல்லக்கூடாது. தால், டிஹெச்ஏஎல் மாதிரி தான் இதனுடைய ஸ்பெல்லிங். தால் 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 அல்ஹம்து. சரிங்களா? தால் இதிலே புள்ளி இருந்துச்சுன்னா நுனிநாக்கு நுனிப்பல்ல வைக்கணும். நான் இமேஜ் வந்து நுனிநாக்கு நுனிப்பல்ல வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சாக்கு கொடுத்தேன், இப்போ இங்கே தால்க்கு கொடுத்துருக்கேன். பின்னாடி இன்னொரு லெட்டருக்கு நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்பாக நான் இமேஜ் காட்டுறேன். ஆக இமேஜ் இதுக்கு மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? நுனிநாக்கை நுனி மேல் பல் நுனியில் வைங்க. தால் நீங்கள் ஜால்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஜால் தப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜால்னு சொன்னீங்கன்னா நாக்கு கீழேப்படும். எப்படி சான்னு சொன்ன நாக்கு கீழேப்படுது, மேலே வச்சு சா நஃப சாத்தி சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் ஜால்னு சொன்னால் கீழேப்படும், அதை நீங்கள் மேலே வச்சு தால் தாலிக்க தாலிக்க. ஆரம்ப சூறாலை வரதில் அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கித்தாபு தாலிக்க. சரிங்களா? அதை ஜாலிக்கன்னு சொல்லக்கூடாது, தாலிக்கன்னு சொல்லக்கூடாது. தாலிக்கன்னு சொன்னாலும் தப்பு, ஜாலிக்கன்னு சொன்னாலும் தப்பு, தாலிக்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஜெட் சவுண்டு கொண்டது தான், ஆனால் முழுமையான ஜெட் சவுண்ட் இதில் வராது, ஜான் வராது. தாலிக்க தால் தாலிக்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து ரோ. ரோ இதை வந்து தடிப்பமான எழுத்து, உயர்வான எழுத்து இல்லை. ரோ ரோ அப்படின்னு வாயை புலந்து சொல்லக்கூடாது, திக்காக சொல்லணும். ரான்னு சொல்லாமல் ஆர்ஏஏ ரான்னு சொல்லாமல் ஆர்ஏடபிள்யூ மாதிரி ரோ 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 ரோ. நாக்கு உள்ளே போணுச்சுன்னா தன்னால் தடிப்பமாயிரும் இந்த எழுத்து ரோ. சரிங்களா? ரோ ரோசிகீன ரோசிகீன ரோபில். அப்போ ரப்பில் இல்லை, ரோபில்.
சரிங்களா. அர் ரஹ்மான் இல்லை அர் ரஹ்மான், அர் ரஹீம் இல்லை அர் ரஹீம். அந்த ரா ரா அப்படிங்கிறது ரா அப்படின்னு நீங்கள் திக்காக சொல்லணும், அதுதான் அந்த லெட்டருடைய ஸ்பெஷாலிட்டி. தெரிஞ்சுக்கங்க, அரபியனுடைய ரா என்பது ரா இல்லை ரா, அவ்வளோதான். அதிலே புள்ளி இருந்துச்சுன்னா ஜ, இதில் தான் ஜெட் வரணும் முன்னாடி. இதுக்கு முந்தின லெட்டருக்கு முந்தின லெட்டருக்குல வேல், அதில் ஜால் வரக்கூடாது, தப்புன்னு சொன்னோம். உருது மொழிப்படி அது தால் ஜால், ஆனால் இது அரபி மொழிப்படி தால் வேல் ரா, இதுதான் ஜ. ஜெட் சவுண்ட் இதில் மட்டும்தாங்க வரணும். ஜ ஜெய்தூன் வத்தீனி வஸ்ஸைதூன். இதா இதால பார்த்தீங்கன்னா தால், இதா ஜாலையும் சரி இதா ஜுல்ஜிலாலையும் சரி இதா, அது தால். அதுக்கப்புறம் பாருங்க, இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஓகேங்களா. ஜ அதான் இது, இது வந்து விசில் சவுண்டு கொண்டது என்ற, அதாவது இந்த இஸ் சவுண்ட் இதில் இருக்கும், சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உச்சரிப்பு இதில் தான் இருக்கும். ஜ ஜ ஜ ஜ இதான் இதனுடைய உச்சரிப்பு, சரிங்களா. கிளியராக ஜெட் சவுண்டு வரணும், ஓகேங்களா. இப்போ என்னென்ன பார்த்தோம், தால் வேல் ரோ ஜ, ஓகே. சொல்லுங்கள் திரும்ப, தால் வேல் ரோ ஜ. ஃப்ளாட்டான லெட்டர் தான், ரோ மட்டும்தான் திக்கு. தோல் தோல்னா சொல்லக்கூடாது, தால் வேல் ரோ ஜ, அவ்வளோதான். ஜோல்லாம் சொல்ல தேவையில்லை, ஜ ஜுவாலஜின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை, ஜ அப்படின்னு சொன்னால் போதும், ஓகே. நெக்ஸ்ட், இது ரொம்ப சிம்பிள், சீன், சிம்பிள் சீன். சிம் இதை சொல்லும் போதே சொல்லுவோம், சிம்பிள் சீன், சீன்னு சொன்னாலே போதும், சரிங்களா. ஒரு நல்ல சீனாக இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி சீன், அவ்வளோதான். அதுவே மூணு புள்ளி வச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷ் ஆகிடும், ஷீன் 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 ஷீன், சரிங்களா. சீன் ஷீன், இது வந்து ஷைத்தான் ஷைத்தான், குரைஷ் குரைஷ் சொல்ல முடியல, அதான் ஷீன். எஸ்ஹெச் வரக்கூடிய சவுண்ட், அது எஸ்இஇஎன், இது எஸ்ஹெச்இஇஎன், ஷீன். எல்லாருக்குமே இது சுலபமாக வரக்கூடியது தான். எந்த லெட்டராக தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வருவேன், எந்த லெட்டரை பிற மொழியில் இங்கிலீஷ் தமிழில் நம்மளால் சொல்ல முடியுமோ அது நம்மளுக்கு ஈஸி. எந்த லெட்டர் அரபியில் அரபி அல்லாத மற்ற மொழிகளில் அதுக்கான பயன்பாடு இருக்காதோ அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும், பழகாத வரைக்கும். பழகிட்டால் ஈஸி. இது வந்து ஒரு லெட்டர், சாது சாது, சாதுன்னு சொல்லக்கூடாது, ஷாதுன்னு சொல்லக்கூடாது. சீன் உச்சரிப்பு வச்சு சொன்னீங்கன்னா சாது தப்பு, ஷீன் உச்சரிப்பு வச்சு சில பேர் சொல்லுவாங்க ஷாத், அதுவும் தப்பு. இது சாது சாத், அதையும் சில பேர் சூ சொல்லி சுவாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. சுவாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. ஏன்னா இதெல்லாம் எதெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்லும் போது, ஓகே, ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லலாம்ல, ஒருத்தங்க நீங்கள் சாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, நம்ம சாதுன்னு சொல்கிற தப்புன்னு கரெக்ட் பண்ணிப்பீங்க, ஷாதுன்னு சொல்கிறவங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. சுவாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. சுவாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் தப்பு. சுவாத் சிம்பிள், இதுவும் சிம்பிளாக சொல்லலாம். சுவாத் உதட வந்து குவிச்சு சொல்லணும், சுவாத். இதில் வந்து விசில் சவுண்ட் வரும், அசல் இதுதான் விசில் சவுண்ட். ஹர்ஃபு சஃபீர்னு சொல்லுவாங்க, ஹர்ஃபு சஃபீர் அப்படின்னு சொன்னால் விசில் சவுண்ட், விசில் லெட்டர். இந்த லெட்டர் சொல்லும் போதே சுவாத். இதுக்கான எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள், சாலிஹாத்தி வாமிலோ சாலிஹாத்தி ஃபலஹும் வாமிலோ சாலிஹாத்தி சாலிஹாத்தி சாலிஹாத்தி. அல்லாஹு ஸமது அல்லாஹு ஸமது, ஸமத் இல்லை அல்லாஹ், ஸமத் இல்லை அல்லாஹ், ஸமத், ஓகேங்களா, ஸமத். அதனால இது வந்து எஸ்யூவிடி மாதிரி தான், அது யூ வந்து சைலண்ட், சுவாத் சுவாது, சரிங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் இருக்குது, சரிங்களா. சொல்லி சொல்லி தான் நம்மளுக்கு வந்துச்சு, விசில் வர்ற மாதிரி இருக்குன்னா அது சொல்ல சொல்ல வரும், சரிங்களா. விசில் வந்தாலும் தப்பில்லை, வரலனாலும் தப்பில்லை, ஆனால் உச்சரிப்பு அது கரெக்டான முறையில் சுவாதுன்னு சொல்லணும். சுவாலி ஹாத்திங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னும் நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி எடுத்து எழுதி வைக்கணும், ஓகேங்களா. இது புள்ளி இருக்கக்கூடிய லெட்டர், வெரி ஸ்பெஷல் இன் அரபிக் லாங்குவேஜ், பாத் பாத். இதுதான் பெரும்பாலும் தப்பாக படிப்பாங்க, கண்டமேனிக்கு படிப்பாங்க, லாதும்பாங்க லுவாதும்பாங்க ஸ்வாதும்பாங்க, எல்லாம் தப்பு, சரிங்களா. தால் கலந்தாப்புல, லாம்ல தால் கலந்தாப்புல சொல்லணும், பாத் பாத் பாத். லாது தப்பு, லுவாது தப்பு, ஸ்வாது தப்பு, பாத். உருது மொழியில ஸ்வாது துவாது, ஸ்வாது ஸ்வாது, அதனால அதுல சரி. அரபி மொழியில அப்படி சொல்லக்கூடாது, அதனால வலவாலின் தான் சொல்லணும், வலல்லின் வலல்லின் வலஸ்வாலின், இது எல்லாமே தவறு, முழுக்க முழுக்க தவறு. வலவாலின், நீங்கள் அரபு அறிஞர்கள் ஓதக்கூடிய, அரபு காரிகள் ஓதக்கூடிய யாருக்கு ராத்தவனை எடுத்து கேளுங்க,
கிளியராக ஹெட்செட் போட்டு நம்ம வந்து கிளியராக கேட்டோம்னா தெரியும், யாருமே வளலாலின் வளல்வாலின் வளசுவாலின்னா சொல்ல மாட்டாங்க. வளபோலின் வளபோலின் வளபோலின், இதுக்கும் எக்ஸாம்பிள் ஈஸியான எக்ஸாம்பிள் வளபோலின். அதே மாதிரி வதுஹா வதுஹா வல்லுஹா கிடையாது, வஸ்ஸுஹா கிடையாது, வதுஹா. இது வந்து அப்படியே இதுவும் இல்லும் கலந்தாப்பில் தாலுடைய மிக்சிங் அதிகமாக இருக்கும், சரிங்களா? வத்துஹா. அதே மாதிரி ஸௌஃப யுஅதீக ரப்புக ஃபதருதா ஃபதருதா, வத்துஹாலே வரும் ஃபதருதா. ஃபதருல்லா கிடையாது, ஃபதருல்லா இல்லை, ஃபதருஸா இல்லை, ஃபதருதா. வத்துஹா வலத்தாலின் தாது தாது தாது. இந்த லெட்டர் நீங்கள் எப்படி சொல்லணும்? தாது, அவ்வளோதான் இன்ஷா அல்லாஹ், சரிங்களா? சீன் ஷீன் ஸாத் தாத். இந்த ஸாத் தாத உயர்த்தி சொல்லணும். சீன் ஷீன்லாம் நினைச்சாலும் நம்ம உயர்த்த முடியாது, அது சீன் சிம்பிள், ஷீன் ஏர் ஃப்ளோ இருக்கும், அவ்வளோதான். ஸாத் உயர்த்தி சொல்லணும், தடிப்பமாக உயர்த்தி சொல்லணும். ஸாத் அப்படின்னு சொல்லக்கூடாது, உச்சரிப்பு கரெக்டு தான், ஸாதுங்கிறதுல நான் குவிச்சு தான் சொல்கிறேன், ஃபிசில் கூட வந்துருச்சு, ஆனால் ஸாதுன்னு தாழ்த்து சொல்லக்கூடாது. ஸாத் ஒரு குர்ஆனுடைய ஒரு ஒரு சூராவுடைய பேர் என்னது? ஸாத் வல் குர்ஆனி ஸிக்ர், சரிங்களா? அந்த அந்த சூரா பேர் ஸாத் நல்லதில் ஆரம்பிச்சிருக்கான், அப்போ அது கரெக்டாக சொல்லணும். இதை ஏன் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஜபர் ஜேர் பேஷ், அதாவது ஃபதா கசர தமா வச்சு நான் படிச்சுட்டு போகிறேன், நான் உச்சரிப்பாக சொல்லணுமான்னு நினைக்கலாம், உச்சரிப்பாகவும் கூட நல்லாத்தில் வச்சிருக்கான் ஒரு சூராக்கு பேரே. அந்த அந்த நீங்கள் கரெக்டாக சொல்லலை, நீங்கள் ஸாத் கரெக்டாக சொல்லணும், அந்த ஆயத்தை நீங்கள் கரெக்டாக படித்ததாகாது, அப்போ குறை வைத்ததாகத்தான் அது ஆகும். அப்போ ஸாத் பாத், ஓகேங்களா? மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அடுத்த ரெண்டு எழுத்தும் கூட தடிப்பமான எழுத்து தான், உயர்வான தடிப்பமான எழுத்து. போ த அப்படி சொல்ல, நம்ம தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே இடத்துல நாக்கு வச்சு தான், தா சொல்லும்போது நாக்கு வந்து முற்பற்களில் படும், இப்படி டச் பண்ணி சொல்லுவோம் த த. அதை நீங்கள் வாயை உயர்த்தி போ போ, வாயை வாயை திறந்து போ போ. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பாரிக் 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 வஸ்ஸமாஇ வத்தாரிக் 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 போ போ போ. இதை சில பேர் என்ன தப்பாக சொல்லுவாங்கன்னா தோ தோ அப்படி சொல்லுவாங்க, ஓன்னு உச்சரிப்பிடக்கூடாது. நானும் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், ஆ இ ஊ தான், ஓ ஏ அந்த சவுண்டு அரபியில் வரக்கூடாது, வந்துச்சுன்னா தப்பு. அப்போ தோ நாட் தோ, ஓகே, தோ சொல்லக்கூடாது, தோ. கூடவே சேர்ந்து சொல்லிட்டு வாங்க, ரொம்ப எளிமையான மொழியை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், தன்னால் உங்களுடைய ரெசிடேஷன் மாறிடும். தோ தோ, ஓகேங்களா? அதிலே புள்ளி இருந்துச்சுன்னா தோ, நுனி நாக்கு நுனிப்பல்ல படணும், மூணாவது இந்த எழுத்துக்கு தான், வேற எதுக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்கு பட்டுச்சு? ஃபேக்கு பட்டுச்சு, ஃபேத்திக்கு. ரெண்டாவது எதுக்கு பட்டுச்சு? வேல்க்கு பட்டது, வேலிக்க. மூணாவது வா, நீங்கள் லோ லோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது, வா 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 வா, சரிங்களா? நீங்கள் லான்னு சொல்லும் போது நாக்குள்ளே போயிடும், அது நுனி நாக்கு வச்சு சொல்லுங்க, வா வா வா. இதுக்கு ஒரு உதாரணத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். மினல் வாலிமீன் மினல் வாலிமீன் மினல் வாலிமீன், மினல் கிடையாது, மினவ் மினல் வாலிமீன். வா உயர்த்தி சொல்லணும், சரிங்களா? உயர்த்தி தடிப்பமா சொல்லணும். அடுத்தது ஐன், அரபி என்பது ஐனை கொண்டது ஆரம்பிக்குது, அரபிக் லாங்குவேஜ் ஐனை கொண்டது ஆரம்பிக்குது. ஐன் ஐனுடைய முதல் பொசிஷன், மிடில் பொசிஷன், லாஸ்ட் பொசிஷனையும் பார்த்துக்குங்க, ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனும் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஐன் ஐன் மட்டும் வரலை அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், மற்றதெல்லாம் நாக்கு வைக்கிறது மூலிமா உதட்டிலேன்னு சொல்லுங்கள், பா உதட்டை அணைச்சி சொல்லுங்கள் வந்துடும், பே பே வந்துடும், சரிங்களா? அதே மாதிரி ச நுனி நாக்கு நுனிப்பல்ல வைங்க, ச வந்துடும் சொல்லுங்க. ஐன் அப்படிங்கிறது அழுத்தி சொல்கிறது தான் இருக்குது, நடு நடுத்தொண்டிலேருந்து வரும் இதுவும், ஹாவும் ஐனும் நடுத்தொண்டிலேருந்து வரக்கூடிய எழுத்து. ஐன் ஐன் ஐன், குரானில் ஐன் இருக்குது, ஃபீஹா ஐனும் ஜரியா, ஜும்மா ஜும்மாவில் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு வசனம் தான், சூரதுல் காஷியாவில் ஓடக்கூடிய ஊற்று இருக்கும் சொர்க்கத்தில், அந்த ஊற்றுங்கிறதுக்கு ஐன் என்று பேர். அதே மாதிரி ஐன் என்பது கண் என்றும் பேர் உண்டு, பொருள் உண்டு, சரிங்களா? ஐன் ஐன், சரிங்களா? அழுத்தி சொல்லணும் ஐன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் ந பூது ஈயாக்க ந பூது ஈயாக்க ந பூது ந பூது நெஸ்த ஐன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும் ந பூது. ஏன்னா சுக்குனில் சொல்லும் போது கொஞ்சம் ஈஸி, நீங்கள் ரொப்பில் ஆலமீன் கூட எடுத்த உடனே அது வராது,
நியாயபோது 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த ஐன் சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையும் அதை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஐன் அடுத்த லெட்டருக்கு பதில் அது ஐன் உயர்த்து சொல்லணும். எப்படி நம்ம ஹா உயர்த்து சொல்லணும்னு சொன்னோம், ஹா வந்து காருவீங்க, இதை காரக்கூடாது, காக்லிங் சவுண்ட் இதில் வரும், தண்ணி வாயில் வாயில் ஊற்றி நம்ம என்ன செய்யும், காகுல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த உச்சரிப்பு ஹா இல்லை வைப்ரேஷன் சவுண்ட் இருக்கும். ரைன் சொல்லுங்க, ரைன் ரைரில் ரைரில் ரைன் மக்தூபி மக்தாத் அதுக்கடுத்து உள்ளது மக்தூபி மக்தூபி மக்தூபி. ஓகேங்களா? ரைன் வைப்ரேஷனோட சொல்லணும், காகலிங் சவுண்ட் இதில் இருக்கும். ஓகேங்களா? பா வா ஐன் ரைன் பா வாங்கிறது உயர்வான தடிப்பமான எழுத்துக்கள், நல்லா போல்டாக ஹையாக சொல்லணும். ரைனை வந்து ஒன்லி ஹையாக சொல்லணும், ரைன் ரைன் இல்லை ரைன். غاسقٍ ومن شر غاسقٍ إذا وقب غاسقٍ غا ஓகேங்களா? خير அடுத்து ஃப, ரொம்ப சிம்பிள், ஃப ஃப இது ஃபா ஃபா அப்படிலாம் வந்து வாயை வட்டமாக்கி தடிப்பமாக சொல்லக்கூடாது, இது லெட், இது வந்து லோ லெட் லோ சவுண்டு தான். ஃப மேற்பற்கள் கீழ் உதட்டில் படும், அது தன்னால் படும், ஃப எஃப்ஏவி எஃப்ஏஏ ஃப 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 ஃப. ஓகேங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா சொல்கிறோம்ல, ஃபல் யஅபுது ஃப. அப்புறம் காஃப், இதுதான் கடைசியான உயர்வான எழுத்துக்கள். சரிங்களா? உயர்வான எழுத்துக்கள் மொத்தம் மூணு, அதில் இது மூணாவது எழுத்து. நம்ம கடைசியாக அதை திரும்ப ரீகேப் பண்ணுவோம். காஃப் இது வந்து உள் தொண்டையிலேருந்து வரும், சாரி உள் நாக்கிலிருந்து வரும். காஃப் இது வந்து டங் லெட்டர் தான், உள் நாக்கு. காஃப் காஃப் உயர்த்தி சொல்லணும், காஃப் வாய் திறந்து காஃப் காஃப் QAAF மாதிரி காஃப் காஃப் காஃப். அல்காரிஆ அல்காரிஆ காஃப். ஓகேங்களா? கா என்பதாக இதனுடைய உச்சரிப்பு காஃப். இது வந்து கொஞ்சம் உயர்த்தி போல்டாக சொல்லணும். சரிங்களா? அடுத்த லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள், காஃப் 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 காஃப். கேஃப்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சில பேர் கேஃப் அப்படிம்பாங்க, கேஃப் கேஃப் இல்லை, கேஃப் சொல்லாமல் காஃப் காஃப் காஃப். ரெண்டுமே காஃபும் காஃபும் ஒரே இடத்துலேருந்து தான் வருது, அது கியூ சவுண்டு இது கே சவுண்டு, இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. தமிழ் எழுதினா நீங்கள் கா போட்டு தான் எழுதுவீங்க, இது வந்து காஃப். ரெண்டு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் காஃப் வந்து கால கால இது கால இது குல்னா கால கால, இது வந்து கேல. சரிங்களா? கேன இன்னஹு கேன அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை வந்து கானன்னு சொல்லக்கூடாது, கானை இல்லை. காஃபில் சொன்னீங்கன்னா கானன் ஆயிரும், அது ஒரு தப்பு. கேஃபையை நீங்கள் வாயை திறந்து கான அப்படின்னு சொல்லக்கூடாது, கேன கேன ரொம்ப சாட்சி, கேன அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? காஃப் முந்தன எழுத்து, இது காஃப், சிம்பிளாக காஃப் சொல்லுங்கள் வரும், காஃப் காஃப் கேன காஃப். ஓகேங்களா? காஃப் கேன. அடுத்து லாம், லாம் ரொம்ப ஈஸி, இதுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை, எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய லாம் தான், தமிழ்லேயும் வருது லா, இங்கிலீஷ்லேயும் இருக்குது லா. சரிங்களா? இது வந்து எல்ஏடபிள்யூமா லா அப்படின்லாம் சொல்லாமல் லாம் அப்படிலாம் இல்லை, லாம் அலிஃப் லாம் மீம் லாம் அந்த லாம் தான். சரிங்களா? ஃப காஃப் மட்டும் உயர்த்து சொல்லணும், ஃப காஃப் காஃப் லாம் மீம் மீம் எம்இஎம் மீம் இது எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் லெட்டரே கிடையாது. அலிஃப் லாம் மீம் மீம் இந்த எதுக்கு இந்த இது ஆயத்து ஓதி காட்டுறேன், இதை நம்ம ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணாதான் அந்த அலிஃப் லாம் மீம் போன்ற வசனங்களில் இந்த லெட்டராக சொல்ல முடியும். வெறும் மீம் ஃபத்ஹா மா மீமு இம் அது படிச்சுக்கிட்டா மட்டும் போதும் கிடையாது, உச்சரிப்பு அதாவது ஆல்ஃபபெட் நேமும் சொல்ல தெரியணும். நூன் ஒரு சூராக்கு பேரே நூன், நூன் வல்கலமி வமா யஸ்துரூன். அப்போ நூன் என்பது ஒரு உச்சரிப்பு, அது ஒரு எழுத்து. சரிங்களா? முதலாவதாக நடுவாக இறுதியாக வந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறேங்க. நூன் இது என்ன ஆஃப்டர் நூன் மாதிரி தான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நூன் மூக்குடைய உதவியோடு வரும், மூக்கு இல்லைனா இது உச்சரிக்கப்படாது, மூக்கு அடைச்சிங்கன்னா வராது, நூன் வராது. சரிங்களா? அதான் இது வந்து இந்த ஹைஷூம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மூக்கில் இருந்து சில எழுத்துக்கள் வருகிறது, அந்த மீம் நூன் எல்லாம் மூக்கு சம்மந்தப்படுது, மீம் மூக்கு அடைச்சிங்கன்னா உங்களுக்கு வராது, அப்போ மூக்கிலிருந்தும் அது வெளியாகிறது. சரிங்களா? நூன் இது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஹ இது ஸ்பெஷலே இல்லாதது, அதாவது ஹா படித்தோம் ஸ்பெஷல் ஹா. அதே மாதிரி புல் இருந்தால் ஹோ, இது ஒன்றும் இல்லை, ஹ ஹாயாக சொல்லலாம், ஹா
ஹா ஹல் அச்சாக்க ஹல் அச்சாக்க சொன்னோம்ல அந்த மாதிரி ஹா. இதோட இதோட பொசிஷன்ஸ் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்தால் எப்படி இருக்கும், மிடில் வரும்போது எப்படி இருக்கும், லாஸ்ட்டாக வரும்போது எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்த்துக்கிறங்க. சிம்பிளி நம்ம இதை ஹா ஹா என்பதாக சொல்வோம். அடுத்து வாவ். வாவ் என்னத்தை பார்த்துட்டு உஸ்தாது வாவ் எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல வர்றாருன்னு பார்க்குறீங்களா? இந்த இந்த எழுத்துக்கு பேரே வாவ் சரிங்களா. இது ஏன் வாவ் அப்படின்னு நான் நல்லா சொல்லி காட்டேன்னா, வாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பல்லை வச்சு நாக்க சாரி மேற்பல்லை வச்சு கீழே உதட்ட கடித்து வாவ் அப்படி சொல்லக்கூடாது. சிலர் அப்படி தவறாக சொல்லுவாங்க. வாவ் இல்லை, வாவ். பல்லுக்கு வேலையே இல்லை, உதடு வட்டமாகும். வாவ் 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 என்பதாக இதை உச்சரிக்கணும். WOW மாதிரி வாவ் வாவ். முடியுது செஷன், மஷாலா. அடுத்து பாருங்கள் யா சரிங்களா. எஸ் கிளாஸ் முடிய போதா? யா கோயிங் டு ஃபினிஷ். அந்த மாதிரி தான் யா சரிங்களா. அது ரொம்ப சிம்பிளாக ஒய்ஏஏ மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். யா 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 அப்படி சொல்லக்கூடாது வாயை திறந்து. எதெல்லாம் மென்மையான எழுத்தோ அதெல்லாம் மென்மையாகவே சொல்லணும். யா யா யாசீன் அதான் யா ஓகேங்களா. அவ்வளோதான் 28. இதில் ஹம்சா ஏன் நம்ம பார்க்கல? ஹம்சான்னு ஒரு உச்சரிப்பு எங்கேயுமே இல்லை. அதுக்கு அந்த எழுத்துக்கு பேர் ஹம்சா, குட்டி எழுத்து ஹம்சா நம்ம படிக்கணும் பார்த்தீங்களா. அது ஒரு தனியாக நம்ம அதை உச்சரிக்கக்கூடிய ஒன்று அல்ல. மற்றதெல்லாம் உச்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், அது ஒரு தனி எழுத்தாக அது உச்சரிக்கப்படும். ஹம்சா என்பது அலீஃபின் மீது ஹரக்கா பெறும்போது அது ஹம்சா என்று அதை நம்ம சொல்கிறோம். அது ஹம்சான்னு அது சொல்ல வேண்டிய நிலைமையும் வராது. ஆ இ ஊ என்ற கேட்டகரிக்கு போயிடும். அதனால் நம்ம ஹம்சா பற்றி நம்ம கொண்டு வரல. இதுவே பெரும்பான்மையான ஆசிரியர்கள் தஜ்வீத் கலை ஆசிரியர்களுடைய கருத்து என்ற அடிப்படையில் நம்ம ஹம்சா என்பதை தனியாக உச்சரிக்க வேண்டும். அதை தனியாக முயற்சி, ஏன்னா ஹம்சா ஹா தான் பயன்படுத்துகிறோம். மற்ற எல்லாத்துலேயும் அதுக்கான ஒரு உச்சரிப்பு இருந்துச்சு. ஹம்சா நீங்கள் சொன்னாலும் ஹா மீம் ஜா தான் பயன்படுத்துவீங்க. அது தனித்தனியாக படிச்சிட்டோம். அப்போ அது யூனிக் சவுண்டு கொண்ட ஒரு எழுத்து அல்ல, அதுக்கு ஒரு தனி அப்பியரன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் 28 எழுத்துக்கள் தான் அசலான எழுத்துக்கள் என்பதாக குறிப்பிடுவாங்க. ஹைர் அலம்துல்லா சரிங்களா. நம்ம கடைசியாக பார்த்த எழுத்துக்கள் மீம் நூன் ஹ வாவ் யா. தட்ஸ் இட் மாஷால்லா. இப்போ ஸ்பெஷல் லெட்டர்ஸ், பிரதான எழுத்துக்கள், சம் ஸ்பெஷல் லெட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் ஒரு தனி ஃபோக்கஸாக பார்க்க போகிறோம். ஹர்ஃபு தஃஹீம் என்பதாக குறிப்பிடுவார்கள். திக் லெட்டர் தடிப்பமான எழுத்து, இதை எழுதிக்கிறேங்க. திக் லெட்டர் தடிப்பமான எழுத்து ஹர்ஃபு தஃஹீம். தஃஹீம் உடைய எழுத்து என்னென்னா ரோ. இதை ரான்னு சொல்லக்கூடாது, ரோ. ஏன்னா தனி டாபிக் கொடுத்துடும். 28 எழுத்துக்களில் 8 எழுத்துக்கள், 20 எழுத்துக்கள் வந்து நார்மலாக லோவாக சொன்னாலே போதும். பா தான்னு சொல்ல தேவையில்லை, பே தான் சொல்லுவோம். ஆனால் சில எழுத்துக்கள் மட்டும் உயர்த்து சொல்லுங்கள், தடிப்பமாக சொல்லுங்கன்னு சொன்னேன்ல, அந்த 8 எழுத்துக்கள் இப்போ தனியாக கொண்டு வந்துட்டேன். கடைசி 3 ஸ்லைட்ஸில் உங்களுக்கு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு எழுத்து தடிப்பமான எழுத்து, அது ஒரு எழுத்து தான். ஒன்லி திக்னஸ் ரோன்னு சொன்னால் போதும். ரோ அப்படின்னு வாய்ப்புலேருந்து நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, உயர்த்தி சொல்ல தேவையில்லை. அதனால தான் ரோ ரா சொல்லக்கூடாது, ரோ தட்ஸ் ஆல் ஓகேங்களா. ரோ பில் மாதிரி. அடுத்து உயர்வான எழுத்துக்கள், இது தடிப்பமானதல்ல, உயர்த்தி சொல்லணும். இஸ்தி ஐலா, ஐலா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லணும். சபீஸ் மரபிக்கல் ஐலா, அந்த ஐலாலேருந்து வந்தது இஸ்தி ஐலா, உயர்வான எழுத்துக்கள் சரிங்களா. இது வந்து ஹை லெட்டர்ஸ் என்று நம்ம அதை சொல்லிக்கலாம். இது என்ற எழுத்துக்கள்னா 3 எழுத்துக்கள். ஹோ இதை வந்து ஹா அப்படி சொல்லலை, ஹோ உயர்த்தி சொல்கிறோம். ஹா இல்லை, ஹோ உயர்த்தி சொல்கிறோம். அதே மாதிரி ஹைன் இல்லை, ஹைன் உயர்த்தி சொல்கிறோம். ஹைன் அதே மாதிரி காஃப் இல்லை, ஆஃப் ஆஃப் அப்போ உயர்த்தி சொல்கிறோம். ஹோ ஹைன் காஃப் உயர்த்தினா அப்படியே கழுத்த உயர்த்துறது மட்டும் கிடையாது, அதை மட்டும் நோட் பண்ணிக்காதீங்க சரிங்களா. உச்சரிப்பு அதனுடைய அக்சென்ட்னு சொல்லுவோம்ல, அந்த உச்சரிப்பு வந்து உயர்வானதாக இருக்கணும். ஹோ ஹாலிதீன ஃபீஹா, ஹாலிதீன ஃபீஹா இல்லை ஹாலிதீன ஃபீஹா. அதே மாதிரி வமின் ஷர்ரி ஗ாஸிகின், ஗ாஸிகின் இல்லை ஗ாஸிகின். அதே மாதிரி வஇத் கால ரப்புக கா காஃப் சரிங்களா. கடைசியாக இத்பாக்குடைய எழுத்துக்கள், இத்பாக்குடைய எழுத்துக்கள்னா இது உயர்த்தியும் சொல்லணும், அதாவது உயர்த்தியும் சொல்லணும், தடிப்பமாகவும் சொல்லணும். திக் ஆஸ் வெல் அஸ் ஹை, திக் அண்ட் ஹை, தடிப்பம் மற்றும் உயர்வான எழுத்துக்கள். இது நாலு தான் ரொம்ப திக்காக ரொம்ப போல்டாக சொல்லணும் சரிங்களா. சோது திக், சோது தோது சரிங்களா. சுவாது பாது இல்லை, உச்சரிப்பு கரெக்டு தான், சுவாது பாது உச்சரிப்பு கரெக்டு தான், ஆனால் பண்பு வரணும். அப்படின்னா சோது பாது தோ வா என்பதாக உயர்த்தி சொல்லணும். அதான் சோலிஹாதி தோலின் தாரிக் வாலிமீன் என்பதாக
உயர்த்தி தடிப்பமாக சொல்லணும். மாஷால்லா 28 எழுத்துக்களுடைய பரிபூர்ணமான பயிற்சியை நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை 10, 20, 30, 50 தடவைகள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களே, நான் ஒரு எல்லாருக்கும் எல்லா உச்சரிப்பு தெரிஞ்சவங்க மாணவர்களும் இருப்போம், சரியான முறையில் தெரிஞ்சிக்காத மாணவர்களும் இருப்போம். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எதுக்கு என்ன நாக்கு வைக்கணும், 3 எழுத்துக்களுக்கு நாக்கு முக்கியம், இந்த 3க்கும் நாக்கு முக்கியம், மீதி இந்த 8 எழுத்துக்களை வந்து உயர்வாக தடிப்பமாக எதை சொல்லணுமோ இந்த ஸ்பெஷல் கேரோடு நீங்கள் இந்த எழுத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாஷால்லா எந்த தப்பும் கிடையாது. மகரஜுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம பாஸ் ஆகிட்டோம். மகரஜ் தெரிஞ்சிட்டாலே நம்ம பாஸ் ஆகிடும். இதுக்கு மேலே அதிகமான ஒரு மதிப்பெண்கள் பெறுவதற்காக வேண்டி தஜ்வீதோட ரூல்ஸ்லாம் நம்ம பின்னாடி படிச்சுக்கிறோம். இப்போ இந்த மகரஜில் என்ன லெட்டர் நம்ம என்ன உச்சரிப்பில் கற்றுக்கிட்டோமோ அதை ஃபத்தா கசரா தம்மா வச்சு இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அது வார்த்தைகளை அடுத்தடுத்த செஷன்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அது தஜ்வீத் ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி அதை குரானில் எப்படி பியூட்டிஃபை பண்ணி ஓத போகிறோம். ஜையினுல் குர்ஆன் பி அஸ்வாதிக்கும், உங்களுடைய துணியை கொண்டு உங்களது குரல் வளர்த்தி கொண்டு குரானை அழகுபடுத்துங்கிற கட்டத்துக்கு நம்ம பின்னாடி தான் போக போகிறோம். இதை நல்லபடியாக இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன ஹோம்ஒர்க் எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ்லாம் ஒரு குரானை நீங்கள் ரேண்டமாக பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள், குரான் குத்துமே இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எங்கே இந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ் 3 நுனிநாக்கு நுனிப்பில் வரக்கூடிய 3 லெட்டர் எங்கே இருக்குது, சா எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு, சும்மா லைட்டாக ஒரு பென்சிலில் ரவுண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சா வேல் வா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சூறாக்கள்லையும் சரி தெரியாத சூறாக்கள்லையும் சரி அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அல்லாஹ் நம்மை இன்னும் சரியான முறையில் முயற்சி செய்து பயிற்சி எடுக்கக்கூடிய நல்ல மாணவர்களாக ஆக்குவானாக. சுப்ஹானகல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.